வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த குவார்டர்லியில் இல்லை இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வருஷம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புது பேட்டர்ன் புக்கில் மாற்றிருக்காங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் முதல் முறையாக 75 மார்க்குக்கு நீங்கள் கொஸ்டின் வந்து போடுறீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மதிப்பு அப்படின்னா இதில் வந்து 12 ஒரு மதிப்பு முன்னாக இருக்கும். புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் சரியாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த 12 ஒரு மதிப்பு அப்படின்னு பெரும்பாலான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத விட எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு சரியான முறையை தேர்ந்தெடுத்துருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த பகுதி அப்படின்னு பார்க்குறது இரண்டு மதிப்பு வினா. இரண்டு மதிப்பு வினான்னு பார்த்தீங்கன்னா 10 மதிப்பு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் 7 அட்டன் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு பார்க்கும்போது எல்லா பகுதியிலையும் தரவு பண்ணிக்கலாம் மட்டும்தான் நீங்கள் 7 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். இதில் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் நீங்கள் எழுதணும் அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் பெரும்பாலும் இருந்து வருது அப்படின்னா இயற்பியல் வேதியியல் பகுதியிலேருந்து கணக்கீடுகள்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கணக்கீடுகள் பகுதியிலேருந்து தரவு பண்ணிக்கணும். உயிரியல் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வரைபடங்கள் கேட்குறாங்க, வரைபடங்களும் அந்த பாகங்கள் கூட்டிகிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதையும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 7 மதிப்பெண்ணையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தர முடியும். அடுத்த பகுதி மூன்றாவது பகுதி வந்து 4 மதிப்பெண்ணா. இந்த 4 மதிப்பெண்ணால 10 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுலேயும் நீங்கள் 7 மதிப்பெண் எழுதுகிறோம். 7, 4, 28 மார்க் நீங்கள் எளிமையாக பெற்ற முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இந்த கம்பல்சரி கொஸ்டினும் புக் பேக்கில் இருக்கிற ஹார்ட் கொஸ்டின்ஸ் இல்லை கணக்கீடுகள் வந்து அதிகப்படியாக கேட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பகுதியில் இயற்பியல் வேதியியலை பொறுத்தளவுக்கு தரவு பண்ணிக்கணும். உயிரியலை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எது கேட்குறாங்க அப்படின்னா வேறுபாடு கூடு, வறுவி, தருவி போன்ற கேள்விகள், ஒளிச்சேர்க்கை, ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்குறாங்க. நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பர் டென்சிட்டி அப்படின்னு கொஸ்டின் இருக்கும், அதையும் நல்லா பார்த்துக்கணும். ஃபிசிக்ஸ்லையும் அதே மாதிரி தான், விதிகளும் அதோட ஈக்குவேஷன்ஸ் அதிகமாக கேட்டுருக்காங்க. மின்னோட்ட ரீதியில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் வருவிக்கிற மாதிரி இருக்குது, அதனால பார்த்துக்கலாம். அடுத்தபடியே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 7 மதிப்பெண் வினா. 7 மதிப்பெண் வினா இந்த போது தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒரு வினாக்கு 7 மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது மூணாக பிரிச்சிருக்காங்க. ஒரு 5 மதிப்பெண்ணும் ஒரு 2 மதிப்பெண்ணும் கேட்டிருக்காங்க, இல்லாட்டி 3, 2 மதிப்பெண்கள் ஒரு மதிப்பெண் அல்லது 1, 5 மதிப்பெண், 2, 1 மதிப்பெண் இந்த மாதிரி கொஸ்டின் பிரித்து கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இயற்பியல் பகுதியிலேருந்து ஒரு கொஸ்டினும் வேதியியல் பகுதியிலேருந்து ஒரு கொஸ்டினும் உயிரியல் பகுதியிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இதெல்லாமே எதிராக சாய்ஸ் இருக்கும். இயற்பியிலேருந்து 2 கொடுத்துருப்பாங்க, அதாவது 1 எழுதணும். வேதியிலேருந்து 2 கொடுத்துருப்பாங்க, 1 எழுதணும். உயிரியிலேருந்து 2 கொடுத்துருப்பாங்க, 1 எழுதணும். அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் முழுமையாக படித்தா மட்டும்தான் இதில் மதிப்பெண் பெற முடியும். வேதியியல் பகுதி அப்படின்னா வேதியியல் பகுதியில் இருக்கக்கூட அனைத்து பாடங்களும் படித்தீங்க மட்டும்தான் 1, 7 மதிப்பெண் பெற முடியும். அதே மாதிரி தான் உயிரியல் வேதியியல். அப்போது நீங்கள் 7 மதிப்பெண் தரவு பண்ணோம் அப்படின்னா எல்லா பகுதிகளையுமே நல்லா படிச்சிருக்கு. இப்போ மெல்லக்கற்பு மாணவர்கள் படிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கு, நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இயற்பியல்னா இயற்பியல் மட்டும் படிச்சுருங்க. உயிரியல் ரெண்டாவது என்ன ரெண்டு பகுதியும் தேர்ந்தெடுத்துருக்கு, வேதியியல் உயிரியல் இல்லாட்டி இயற்பியல் உயிரியல், இயற்பியல் வேதியியல் அப்படின்னு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் குறைந்தபட்சம் 2, 7 மதிப்பெண் மதிப்பெண் பெற முடியும். இதே போல் நீங்கள் திட்டமிட்டு படித்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு எளிமையாக 55 மேலே நீங்கள் மார்க் பண்ண முடியும். 75 அப்படிங்கிறது ரொம்ப இலகுவான ஒரு குறிக்கோள் தான், ரொம்ப ஈஸியாக பெற முடியும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 1 மார்க் புக் பேக் பின்னாடி இருந்து நல்லா படிச்சிருக்கேன். அப்புறம் புக்குக்குள்ளேயே டூ யூ நோன் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து அதிகப்படியான 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. சேம் திங் 2 மார்க்லேயும் உள்ளுக்குள்ளேயே எதெல்லாம் போல்டாக கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் நிறைய வரிவு இருக்குது, டெஃபினிஷன் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் பொறுத்தளவுக்கு டெஃபினிஷன்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, அதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் நம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் வருது அதை நல்லா பார்த்துங்க. அவை கேட்ட நம்பர் கேட்டிருக்காங்க, கூலும் பிரியும் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துங்க. விதிகளையும் நல்லா பார்த்துங்க. உயிரியலை பொறுத்தளவுக்கு படங்கள், எல்லா படங்களும் தரவாக இருக்கணும், எல்லா படங்களோட பாகங்களும் தரவாக பண்ணிங்க. இதை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இந்த மதிப்பெண் பெற முடியும். இப்போ காலாண்டில் அதிக மதிப்பெண் பெறது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்.